உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 22/8/2021, அதாவது ஆகஸ்ட் மாதம் 22 2021. இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:40 ஆகிறது. இன்றுமே அடுத்த 24 தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் அங்கும் இங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையிலும் கூட, கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான திட்டக்குடிக்கு மேற்கில் திருமாந்துறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளான தலைவாசல் அருகிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது ஆத்தூர் மற்றும் ஊரடி வளச்சை சுற்று வட்டார பகுதிகளிலும், அதே போல் ஆத்தூர் மற்றும் சூளாங்குறிச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் குஜிலியாம்பாறை, ஐயாம்பாளையம் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் உட்பட கரூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் வடகிழக்கு பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அரவக்குறிச்சிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அரவக்குறிச்சி மற்றும் தாளப்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மேற்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தற்சமயம் கொடுவை, தாராபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இடையக்கினார், குண்டடம் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை தாராபுரம், கொடுவை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். திருச்சி மாநகரினுடைய புறநகர் பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சி மாநகரினுடைய தெற்கு பகுதிகளில் அந்த குண்டூர் மற்றும் திருச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட பார்த்தீர்களேயானால் அன்னவாசலுக்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் நிறைய இடங்களில் சிறு சிறு மழை மேகங்களாக பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்த 24 உள் மாவட்டங்களில் இப்படி தான் பதிவாக போகுது. ஸோ இது வந்து ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லுது. அடுத்த 24 பல்வேறு இடங்களிலும் நமக்கு உட்பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதைத்தான். பெரம்பலூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை அடுத்த 24 பதிவாகும். அரியலூர் மாவட்ட பகுதிகளிலும் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அடுத்த 24 பதிவாகலாம். அதே போல் பார்த்தீர்களேயானால் திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பதிவாகும். மேற்கு உள் மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், போடிநாயக்கனூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட தேனி மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். அதே போல் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் அடுத்த 24 வெப்பசலன மழை பதிவாகும். தாராபுரம் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் அடுத்த 24 அங்கும் இங்குமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் கரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களாக இருக்கட்டும், அங்கேயும் பார்த்திருக்கலையானால் அடுத்த 24 வெப்பசலன மழை பதிவாகலாம். மதுரை மற்றும் திருச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். திண்டுக்கல் மதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மதுரை திண்டுக்கல் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மதுரை மாநகரினுடைய சில இடங்களிலும் அல்லது அதனுடைய புறநகரின் சில இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நீலகிரி மாவட்ட பகுதிகளில் அடுத்த 24 மழை பதிவாகும். கோவை மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் இதே போன்ற காலகட்டத்தில் நம்மால் தவிர்த்து விடவே இயலாது. கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அடுத்த 24 வெப்பசலன மழை பதிவாகலாம். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் மற்றும் சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. தற்சமயமே சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆகையினால இவை கிழக்கு நோக்கி நகரும்பொழுது பெரம்பலூர்
கோயம்புத்தூர் வட்டார பகுதிகள் உட்பட பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். அதே போல கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். பெரம்பலூர் நெய்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகும். மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் உட்பட வட உள் மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் மழை பதிவாகலாம். திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் இன்று முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. குறிப்பாக ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகும். பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக புறநகர் பகுதிகள், அதாவது ஓதூர் மாதிரியான பகுதிகளில் கூட வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது அடுத்த 24 மணி நேரத்தில். இவை மட்டுமல்லாது வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகும். அதே போல திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 24 மணி நேரத்தில் பிரகாசமாகவே இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அடுத்த 24 மணி நேரம் என்பது உட்பகுதிகளுக்கு மிக சாதகமான ஒன்றாக இருக்கப் போகிறது. பல்வேறு இடங்களிலும் வெப்பச்சலன மழை பதிவாகலாம். தென்னூர் மாவட்டங்களிலும் வெப்பச்சலன மழை பதிவாகும். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகும். கரூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். திருச்சி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். உங்களது பகுதியில் என்ன மாதிரியான நிலவரம் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். அப்போ வடகடலோர மாவட்டங்களுக்கு மழையே பதிவாகாதா, கடலோர மாவட்டங்களில் எப்போ தான் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, பதிவாகும் இரவு நேரத்தில் அல்லது அதிகாலை நேரங்களில். அதிகாலை நேரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் சில இடங்களில் வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகையினால உங்களுக்கு டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் நம்ம இரவு நேரத்தில் சில இடங்களில் வெப்பச்சலன மழை பதிவாகும் என்பதை போல நாம் எதிர்பார்க்கலாம். நேற்றைப் போலவே ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பச்சலன மழை பதிவாகலாம். அதேபோல் தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகள், திருவாரூர் மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகள், நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் புதுச்சேரியை ஒட்டிய இடங்களில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. அது நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அல்லது இரவு நேரத்தில் எப்படி வானிலை சூழல்கள் மாற்றமடைகிறது என்பதை பொறுத்து வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்று மட்டும் கிடையாது, இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்திற்கு வெப்பச்சலன மழைக்கு மிக சாதகமான ஒன்றாக தான் இருக்கப் போகிறது. நிறைய நண்பர்கள் வந்து தென்மேற்கு பருவமழை தொடர்பான கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பாகவே பதிவாக இருக்கிறது. மீண்டும் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் என்றிலிருந்து ஒரு சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா 27ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியம் சற்று அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதன் பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் 28, 29ஆம் தேதிகளின் வாக்கில் அதன் பிறகு பார்த்தீர்களேயானால் நமக்கு மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் மென்மேலும் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கேரள மாநில பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த சுற்று தென்மேற்கு பருவமழை வீரியமடைந்திருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது இந்த மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. குறிப்பாக ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இந்த மாத இறுதியில் உருவாக இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால் நமக்கு கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழையின் அளவு அதிகரிக்கும். அதே போல் தமிழகம் மற்றும் கேரளாவிலும் பார்த்தீர்களேயானால், அதாவது அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையின் அளவு அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறோம். ஸோ இந்த முறை இந்த சுற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கேரள மாநில பகுதிகள் அதிகமான பலனை அடையும் என்பதை போல நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் சிறப்பான மழைப்பொழிவு இந்த மாத இறுதியிலிருந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் காத்திருக்கிறது. இப்பொழுது அது வரையில், அதாவது மீண்டும் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியம் அதிகரிக்க தொடங்கும் வரையில் நமக்கு வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் உட்பகுதிகளில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை மாலை இரவு நேரங்களில், நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் தலா 95 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கிறது வெப்பச்சலனத்தின் வாயிலாக. இதற்கு அடுத்தபடியாக சென்னை நுங்கம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் 73 மில்லிமீட்டர் அளவு மழையும்,
தஞ்சை மாவட்டம் மதுகூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 73 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. மேற்கு உள் மாவட்ட பகுதியான திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில், அதாவது மடத்துக்குளம் தாலுகா அலுவலகம் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 71 மில்லிமீட்டர் அளவு மழை கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் 68 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருப்பதன் காரணமாக மழை அளவுகள் பட்டியலை பதிவு செய்வதில் சிறிய அளவிலான தாமதம் நீடித்து கொண்டே இருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் நமது முகநூல் பக்கத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவாக கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நான் பதிவு செய்கிறேன். அதன் பிறகு நம்முடைய இணையதளமான tamilnaduweather.com இணையதளத்திலும் பதிவு செய்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை. இந்த குரல்பதிவை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழக உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். சிறப்பான மழையை நாம் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கர்நாடக எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை சிறப்பாகவே பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஜவ்வாது மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகும். இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.